வெல்கம் டு ஜோனேவா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகுது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பியில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லேருந்து யூனிட் டூவோட ஃபர்ஸ்ட் பார்ட், தட் இஸ் 12A பார்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பிளானிங். கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்றது என்ன? இது வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், ஒரு டிமாண்ட், ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் கேட்டப்பில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம எவலுவேட் பண்ற ப்ராசஸ் தான் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீட் ஆஃப் கெப்பாசிட்டி பிளானிங், ஸோ என்ன வந்து நீட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஒரு இனிஷியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோயர் லெவல் பட்ஜெட்ல எப்படி கொண்டு போகலாம், ஸோ எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு தேவையா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ்லாம் என்னதான் எக்ஸ்பென்சிவ் வருது, ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நீட். இதெல்லாம் வந்து ஒரு கெப்பாசிட்டி பிளான் தெரிஞ்சதுக்கான நீட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டி பிளானிங், ஸோ என்னெல்லாம் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டான காஸ்ட ரெடியூஸ் பண்றதுக்கும், ஒர்க்கிங் கேபிட்டல ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ எப்படி, தட் இஸ் ROA, நம்ம வந்து ROI சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்றத பாக்குறது, அந்த ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் வந்து நம்ம குவாலிட்டியா கொண்டு வர்றது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட், தட் இஸ் அ மூவ்மெண்ட், நம்மளுடைய அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பாக்குறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி பிளானிங், ஸோ இந்த டைப்ஸை பொறுத்தளவுல ரஃப் கட் கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னு சொல்லிங்கன்னா நம்ம ஃபீசபிலிட்டி சேனலா இருக்கு, பாசிபிள் ஃபீசபிலிட்டி சேனலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கெப்பாசிட்டிக்கான ரெக்யூர்மெண்ட், எந்த மாதிரியான ரெக்யூர்மெண்ட், என்னெல்லாம் தேவை இருக்கு நம்ம பிளானிங்ல, என்னெல்லாம் நமக்கு மிஷினரிஸ் தேவை அப்படின்றத வச்சு பாக்குறது அந்த கெப்பாசிட்டி ரெக்யூர்மெண்ட் பிளானிங். அண்ட் நெக்ஸ்ட் இதுலயே வந்து லெவல்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் கெப்பாசிட்டி பிளானிங், ஷார்ட் ரேஞ்ச் கெப்பாசிட்டி பிளானிங். லாங் ரேஞ்ச பொறுத்தவரை என்ன சொல்லலாம், நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணக்கூடியது ஒரு லாங் ரேஞ்ச்ல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச், மோர் தென் 6 மந்த்ஸ்க்கு மேல நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிளானிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் கெப்பாசிட்டி பிளானிங் தான். ஸோ வித்இன் 6 மந்த்ஸ்க்குள்ள இருக்கிறத வந்து நம்ம ஒரு ஷெடியூல் பண்றதோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆஃப் ஒர்க்கர்க்கான ஷிஃப்டிங் கொடுக்கறதோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் கெப்பாசிட்டி அலோகேட் பண்றதோ, எப்படி பேலன்ஸ் பண்றது, இது எல்லாமே டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பாக்குறது. ஸோ வித்இன் 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம ஒரு பிளான் போட்டு வைக்கிறோம், ஒரு பிசினஸ் ஒரு நேர்ல ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள ஒரு ஒரு பிளான் அப்படின்னா அது வந்து ஷார்ட் ரேஞ்ச் பிளான் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் ஃபார் கெப்பாசிட்டி பிளானிங், இந்த டூல்ஸை பொறுத்த அளவுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா வெயிட்டிங் லைன் மாடல். இதை வந்து நீங்க QTD ல பாத்திருப்பீங்க, தட் இஸ் கியூவிங் தியரி அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், ஒரு கஸ்டமருடைய வெயிட்டிங் டைம் என்ன, ஸோ அந்த ஆவரேஜோட லென்த், அந்த வெயிட்டிங் லைனோட லென்த் எவ்வளவு நேரம் ஆகுது, இதை பத்தின தகவல் எல்லாம் பாக்குறதுதான் வெயிட்டிங் லைன் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சிமுலேஷன் அப்படின்றது, இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ இதுவுமே நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றது, ஒரு சிம் ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான விட்னஸ், ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெக்கார்டை நம்ம எடுத்து செக் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் டெசிஷன் ட்ரீன்றது எதை எவலுவேட் பண்ணோம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி கொடுக்கறது. கன்பன் போர்டு அப்படின்னு சொல்றது, இந்த கன்பன் போர்டு அப்படின்றது என்ன பண்ணோம்னா ரிடியூஸ் வேஸ்ட், ஸோ வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு என்னெல்லாம் ஒர்க் ஃப்ளோர் வந்து வேஸ்ட் என்னெல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி நம்ம வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போறது தான் பாத்தீங்கன்னா கன்பன் போர்டு அப்படின்ற ஒரு டெக்னிக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன் சார்ட், ஸோ இந்த கேன் சார்ட்ன்றது என்னன்னா ஒரு பார் கிராஃப், ஒரு கிராஃப் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ வந்து ஒரு ஷெடியூலை மேக் பண்ணிட்டு அதுக்கான ஒரு பிளானிங்கை நம்ம என்ன கொண்டு வர போறோம், ஒரு டாஸ்கை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம், நம்மளோட இன்ஃபர்மேஷன் எப்படி டெவலப் பண்ணலான்றத ஒரு பார் வந்து ஒரு பார் இல்ல ஒரு கிராஃப் இது மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன் பண்ணிட்டு அது மூலயமா நம்ம வந்து கொண்டு போறதா பார்த்தீங்கன்னா கேன் சார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய பிளானிங் ப்ராசஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்தவரை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு மெஷர் ஆஃப் கெப்பாசிட்டி எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்புட் லெவல்ல என்னெல்லாம் இருக்கு, ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் சப்ளையர் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலோட பாலிசிஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறது, இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் மெஷர். அண்ட் நெக்ஸ்ட் எஸ்டிமேட் பண்றது, ஸோ ஃபோர்காஸ்டிங் எப்படி வந்து ஃபியூச்சர் கெப்பாசிட்டி நம்ம பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் ரெக்யூர்மெண்ட் ஏற்கனவே சொன்னாலே, ஸோ டே டு டே ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரொட்டீன் ஒர்க் ஷெடியூலிங் இதெல்லாம் கொடுக்கறது. லாங் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க் என்ன, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலிசிஸ் என்ன, அது எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மோர் தென் 6 மந்த்ஸ்க்கு மேல வரையிலும் நம்ம வந்து ஒரு பிளானிங் வந்து வைக்கிறது தான் லாங் டைம் ரெக்யூர்மெண்ட். அது வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம பிசினஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதையும் பாக்குறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் கெப்பாசிட்டி ஆல்டர்னேட்டிவ், ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றது அந்த ஒரு ப்ராடக்டோடைய டிசைனா இருக்கலாம், இல்லது ஒரு ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ், நம்ம லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ் ஏற்கனவே பார்த்திருப்போம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரோத், அண்ட் நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஸ்டேஜ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூ, நம்மளோட ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம அனலைஸ் பண்றது, பிரேக் ஈவன் அனாலிசிஸ், லினியர் ப்ரோக்ராமிங், ஸோ ஒரு டெக்னிக்ஸ் வச்சு அனலைஸ் பண்றோம். அதுல பெஸ்டா வந்து எதுன்றத ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் போட்டோம், இந்த மேத்தமெட்டிக்கல் அப்ரோச், ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் ப்ரோக்ராம் சிமுலேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. இதுல இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த கெப்பாசிட்டி பிளானுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு எவல்யூஷன் பண்றதுதான் பாத்தீங்கன்னா இதோட செலக்ஷன் தி பெஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி லொகேஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இது ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுக்கோங்க, இது வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸும் கூட. ஸோ ஒரு பிளான்ட் லொகேஷன், நம்ம வந்து ஒரு பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி லொகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணிருக்கோம், நம்மளோட மிஷினரிஸ் ஒரு ஃபேக்டரி எப்படி யூஸ் பண்ண போறோம், எஃபிஷியன்டா எப்படி யூஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல இருக்கு, இது எல்லாமே ஒரு பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி லொகேட் பண்ண போறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் எக்கனாமிக்கல் லெவலில் நம்ம எப்படி வந்து எஃபிஷியன்ஸா கொண்டு போக போறோம், இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்றது தான் பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி லொகேஷன். ஸோ இதோட தேவைகள் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நியூ ஆர்கனைசேஷன், ஒரு நியூவான ஒரு ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்றோம்னா ஐடென்டிஃபை பண்றது எந்த ரீஜன்ல கொண்டு வரலாம், ஸோ அந்த சைட் அந்த ரீஜன்ல எந்த சைட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஸோ பல டைமென்ஷனா நம்ம திங்க் பண்ணி பாக்குறது, இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்ப்பாங்க. எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனை பொறுத்த அளவுல பிளான்ட் மேனுஃபேக்சரிங், ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வர போறோம், ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த மார்க்கெட் ஏரியா வந்து என்ன, ஸோ எப்படி சப்ளை பண்ண போறாங்க, இது எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்ல பாக்குறது. குளோபல் அப்படின்றது என்னன்னா வேர்ச்சுவல் ப்ராசஸ், ஸோ அந்த குளோபல் பொறுத்த அளவுல அதோடைய ஏரியா வந்து எப்படி இருக்கு, ஸோ ஒரு வேர்ல்டு வைட் நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு போக போறோம் அப்படின்னா அதோடைய ப்ராக்சிமிட்டி வந்து எப்படி இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேர்ச்சுவல் ஃபேக்டரி, ஸோ அந்த ஃபேக்டரியோட லொகேஷன்ஸ் எந்த இடத்துல இருக்கு, நம்ம எப்படி கொண்டு போக போறோம், இது எல்லாமே பாக்குறது குளோபல் லொகேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய லொகேஷன் தேரி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இது ஜஸ்ட் ஒரு கான்செப்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து ஒரே கான்செப்ட் தான் சொல்ல போறாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்தர் வேற வேற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க எம்சிஓபில எல்லாம் பாத்திருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆத்தர் வந்து 14 பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி இங்கேயுமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற வேற ஒரு ஆத்தர்ஸ் வந்து சேம் அந்த லொகேஷன் தேரிய பத்தியே சொல்றாங்க. ஸோ இப்ப வெப்பர் அப்படின்றவரு ஒரு விஷயம் சொல்றாரு, வெப்பர்ன்றவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா தட் இஸ் காஸ்ட் வந்து எப்படி மினிமம் பண்ணலாம், ஒரு பிளேஸ் நம்ம லொக்கேட் பண்றதுனால காஸ்ட் எப்படி மினிமைஸ் பண்ணலாம், அட் தி சேம் டைம் கம்பெனிக்கு ஏர்னிங்ஸ் வந்து மோர் ப்ராஃபிட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கொண்டு சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரைமரி காசஸ் அண்ட் தென் செகண்டரி காசஸ் இருக்கு. இந்த பிரைமரியை பொறுத்த அளவுல இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் அ ரிலிஜினல் ஃபேக்டர், இது வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு, ரிலிஜினல் ஃபேக்டர் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் இது வந்து ஆர்கோமேட்டிவ் அண்ட் டெலிகோமேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ இந்த ரிலிஜினல் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து எதனா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் ஆஃப் தி ஐட்டம், ஸோ நம்ம எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம், ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை கவர் பண்ண போறோம், இது எல்லாமே வந்து இந்த கான்செப்ட்ல பாக்கிறோம். ரீஜனல் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ரோட் மேப் வந்து நம்ம போட்டு பாக்குறது, ஸோ எந்த மாதிரி வேல போறது, ஸோ அந்த வெஹிக்கல்க்கான அந்த ரோட் கரெக்டா இருக்கா, இது எல்லாமே செக் பண்றது. இதே செகண்டரியில ஆகோமேட்டிவ் அண்ட் டெலிகோமேட்டிவ் சொன்னாலே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங்கோட ஒரு இண்டெக்ஸ் நம்ம எடுத்து செக் பண்றது, அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனோட வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜன் ஃபிளோரன்ஸ் தேரி. ஸோ இந்த சர்ஜன்ட் அப்படின்றது என்ன ஃபார்மேட் சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிள், இவங்க ரெண்டு டைப்பா சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்ல போறாங்கன்னா ஃபெசிலிட்டி லொகேஷனை பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு தேரி தான், அந்த தேரியை அவங்கவுங்க செயல் எப்படி சொல்றாங்க அப்படின்றத நமக்கு கான்செப்ட். இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் சொல்றாங்க, ஒன்னு வந்து லொகேஷன் ஃபேக்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லொகேஷன். ஸோ இந்த லொகேஷன் ஃபேக்டரை பொறுத்த அளவுல ஈக்குவல் டு ஒன் தட் இஸ் கிரேட்டர் தென் ஒன் லெஸ்ஸர் தென் ஒன் சொல்லிட்டு ஒரு ப்ரொபோர்ஷன்ல வந்து அந்த பர்டிகுலர் ரீஜனை அலோகேட் பண்றாங்க. அதே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லொகேஷனை பொறுத்த அளவுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கர் இன் ஏரியா மைனஸ் பர்சன்டேஜ் ஒர்க்கர் இன் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி டிவைடட் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா பேசிஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லொகேஷன் தட் இஸ் ஃபெசிலிட்டி லொகேஷனை பத்தி நமக்கு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தேரி. ஸோ இதுல மூணு ஸ்டேஜ் வந்து இருக்கு, என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஏரியாவையும் ஒரு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனும் கான்செப்டா வச்சுதான் இவங்களும் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரைஸையும் குவாலிட்டியும் வச்சு அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க, எக்ஸ்பெக்டேஷனுக்கான ப்ரைஸும் குவான்டிட்டியும் வச்சு பாக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தவரை ப்ரொடக்ஷன் சென்டரும் மார்க்கெட் ஏரியாவையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சென்டர் மார்க்கெட் பவுண்டரி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்றத பாக்குறாங்க, இது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தேரி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரெனே தேரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லொகேஷன். ஸோ இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபேக்டர் சொல்றாரு, என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா கேபிட்டல், டிரான்ஸ்போர்ட், ரா மெட்டீரியல், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட், பவர் அண்ட் லேபர். ஸோ இது எல்லாமே வந்து இதை ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் லொகேஷனுக்கான ஒரு ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி லொகேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க.
அண்ட் தென் பாத்தீங்கன்னா ராஷ்டிரம் தெரியும். ஸோ இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மூணு இண்டஸ்ட்ரியல் ஒரு பிரின்சிபல் வந்து பிரின்சிபல்ஸ் வந்து கொண்டு வராரு. ஸோ என்ன பிரின்சிபல் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசிக்கலான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றது, என்னெல்லாம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்றது, எக்கனாமிக்கல் ஸோ பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து என்னெல்லாம் தடைகள் இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ஸோ டெக்னிக்கல்ல பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டி லொகேஷன் நம்ம எப்படி அலோகேட் பண்ணலாம், இது எல்லாமே பார்க்கறது இந்த ராஷ்டன் தெரிய சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜர் ஓவர் லொகேஷன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம கான்ஸ்டன்டா வச்சு, தென் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், அந்த பிரைஸ் ஆஃப் கமாடிட்டி நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வச்சு எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், ஸோ அதில் இப்போ லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கு, அந்த ப்ரொடக்ஷன் லெவல் வந்து குறையும் போது அதை நம்ம மென்ஷன் பண்ணி அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். சென்ட்ரல் பிளேஸ் தேரியை பொறுத்த அளவில் வால்டர் சிஸ்டர் அப்படின்றவங்க ஒரு மெயினாக ஒரு டிட்டர்மைன் பண்ணுறாரு என்னன்னா, நம்பர் ஆஃப் சைஸ் என்ன, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் சென்ட்ரல் பிளேஸ் தேரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபெசிலிட்டி லொகேஷன்ஸ் தேரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ் மாடல். ஸோ இந்த லொகேஷன் மாடலும் சேம் அதே மாதிரி தான். லொகேஷன் மாடலை பொறுத்தளவு நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டர் ரேட்டிங். ஸோ வந்து இதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கல் சக்சஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு, என்ன ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் சக்சஸ் என்ன, ஸோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட், அந்த ஃபேக்டரோட வெயிட் வந்து எப்படி அசைன் பண்ண போறோம், ஸோ டெவலப் பண்றது எப்படி, அந்த ஸ்கேல் வந்து நம்ம டெவலப் பண்றது, ஸோ வந்து சோர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து தட் இஸ் அலோகேட்டிங் ஸ்கோர்ஸ் வந்து எப்படி கொடுக்க போறோம், இதெல்லாம் பாக்குறது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர். ஸோ குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் அஸ் வெல் அஸ் குவாலிட்டிவ் ஃபேக்டரா தான் மர்ஜ், இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு லொகேஷன் அலோகேட் பண்ண போறோம். ஸோ கால்குலேஷனாகவும் சரி, ஒரு சர்வே மெத்தட் பேஸ் பண்ணியும் சரி, ஸோ நம்ம வந்து எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். லொகேஷன் பிரேக் இதுல வந்து என்னன்னா, பிக்சடும் வேரியபிள் காஸ்டியூம் சார்ந்து நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணி அதுல இருந்து ஒரு லொகேஷன் மாடலை கண்டுபிடிக்க போறோம். அண்ட் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மீன் தட் இஸ் மீடியன் மோட், இந்த மாடலை வச்சு நம்ம வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி லொகேஷன் நம்ம அலோகேட் பண்ண போறோம். இதை எடுக்கிறதுனால என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த அளவில் டிட்டர்மின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நியர் லொகேஷன்ஸ் என்ன, நம்ம ப்ரொடக்ஷன் கிட்ட இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கான ஒரு நியர் லொகேஷன்ஸ் வந்து என்ன, ஒரு பெட்டர் சர்வீஸை கஸ்டமருக்கு எப்படி கொடுக்க முடியும், அண்ட் காம்படிஷன்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், இது எல்லாமே தான் நம்ம வந்து ஃபெசிலிட்டி லொகேஷன்ஸ்ல பாக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் டூ இல்லையா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12A பொறுத்த அளவில் நீங்கள் வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.